ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா சமையல். இன்றைக்கி நம்ம கிராமத்து சமையலில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி ரசம் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வர சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ போல் தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு புளியும் இது கூட சேர்த்து, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 10 போல் வந்து காஞ்ச மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கடலப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையலை, நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடியை வந்து சேர்த்து நல்லா வந்து இதில் வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம்ல தக்காளி புளியை, அதனுடைய தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி புளியை, அதை வந்து நல்லா வந்து கரைச்சி இதில் வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து 1 கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காயோடைய பிசுபிசுத்தன்மை போகிற வரை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. காய் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, 80% வதங்கினா போதும். இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போது இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து அரைச்ச மல்லாட்டை பயிரை வந்து சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வெண்டைக்காய் பொரியலும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சாரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.